வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ கிட்டத்தட்ட எத்தனையோ ரம்ஜானை பார்த்தீங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஓகேவா, என்னோட வாழ்நாள் இந்த அளவுக்கு வேகமாக போன ஒரு ரம்ஜான் அப்படின்னா அந்த 2024 ரம்ஜான் தான். ஸோ மேபி நோன்பு வச்சவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ரம்ஜான் வந்துட்டு நமக்கு முடிய போகுதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் நோன்பு வைக்கிறப்ப எப்படா ரம்ஜான் வரும், பிரியாணி சாப்பிட்லாம், ஏன் சூப்பர் ட்ரெஸ் போடலாம்னு சொல்லி யோசிப்போம். இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது, டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இனி ஒரு 4-5 நாளில் வந்துட்டு ரம்ஜான் வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மந்தில் நம்ம இஃப்தார் விருந்து வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸ்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சில பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வராங்க ரம்ஜான் இஃப்தாருக்காக பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. இதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கெட் டுகெதர்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ நடக்க போகுதுன்னு சொல்லலாம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடணும்னு சொல்லி நினச்சிது. இன்றைக்கி நம்ம வண்டி வேறு இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, பயங்கர டிலே ஆயிடுச்சு. இதில் எல்லாமே லாஸ்ட் நேரத்தில் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே அரிபரியாக பண்ணிகிட்ருக்கோம். அந்தளவுக்கு பயங்கர அரிபரியான ஒரு டே தான் இந்த டே. இப்போ போய் பண்ண போகிற எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவசரத்தில் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹரிபரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கரெக்டாக மணி 6 ஈவினிங் 6 37 நிமிஷத்தில் வந்துட்டு நோம்பு திறக்கிற அந்த டைம் வந்துடும். ப்ராடக்ட்ஸ் பொருள் எல்லாமே வந்துட்டு வாங்கியாச்சு, சாப்பிட்றதுக்கான அந்த பொருள் எல்லாம் வாங்கியாச்சு, பிரியாணி ஸ்நாக்ஸ் அதெல்லாம். பம்மி வந்துட்டு ஒரு ஜூஸ் மட்டும் ஆக்குறான். ஸோ பம்மி எல்லாமே சேர்த்து ஆக்குனா பம்மியால் முடியாதுனால ஜூஸ் மட்டும் ஆக்குறான். மனோ ஹெல்ப் பண்ணுற தெரியலாம். இதெல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த வேல இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் வந்துடுவாங்க, கரெக்டாக நோம்பு துறக்கிற டைமில் இங்கே வந்துருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நான் இதை ஹெல்ப் பண்ணுறேன், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு உள்ள வீட்டாக இருக்கான் கார்த்திக். அது எடுத்துருவேன், டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈவெண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம ஒரு 4 டேபிள் சேர்ஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு 20 பேர்த்துக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட டைனிங் டேபிள். இப்போது இந்த விருந்து வந்துட்டு இங்கே தான் நடக்க போகுது. 20 பேர்த்த நம்ம கூப்பிட்ருந்தோம், 20 பேர் வருவாங்களான்னு சொல்லி தெரியல. ஆளால் கூப்பிட்டு நான் வரல நீ வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க. நார்மலாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின் நடக்கிறது தான். பாப்பா யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு டே தங்கக்கிட்டு இங்கே வந்துட்டு ரெடியாக இருக்குது. என்ன பண்ணோம், இது பழம் வச்சு செஞ்சது, அதுக்கப்புறமா சாண்ட்விச் மாதிரி ஏதோ, அதுக்கப்புறமா இதுவும் ஏதோ ஒன்று உள்ளே தேங்காயும் இதுவும் இருக்கும். இது சாண்ட்விச் தான். க்ளோஸ் பண்ணு, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணு. எல்லாமே சாண்ட்விச் தான். அதுக்கப்புறமா இது அதுதான், வெறும் இது மட்டும்தான் இருக்கா? வடபச்சி எல்லாம் வாங்கலையா? இருப்போம் கஞ்சி, கஞ்சி கடைசியாக கிடச்சிருச்சு. அப்புறம் ஜூஸு, லைம் ஜூஸ், அப்புறம் ஃபுட் அங்கே இருக்குது. வாங்க, என்ன எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி வரீங்க? இவர் யாரும் தெரியலையா? கண்ணு மட்டும் மறந்துருச்சா? பிங்க் கலர் இது இல்லாம இருந்தா நல்லா இருந்தோம். நீயும் வாசல் காசு வாங்க. என்ன எல்லாரும் பயப்படுறீங்க எப்படி? பண்ணி
கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஓனர் எல்லாம் பார்க்க மாட்டான். ஃபர்ஸ்ட் கடி என்ன தான் கடிப்பான், கவலையே படாதீங்க. டே நான் 20 பேர்த்த கூப்பிட்டேன்டா, 20 பேர் கால்குலேஷனு, 4-5 பேர் வரலன்ட்டாங்க, ஒருத்தன் வந்துட்டு வைஃபை விட்டு வந்துட்டான். சாமி எண்ணிட்டு இருக்கான். ஹரி வா, கீழே வா. 11 பேரோ, சீக்கிரம் வா ஹரி, டைம் ஆயிடுச்சு. கார்த்தி ஆ டைம் ஆயிடுச்சு, வா சுஜயபுரம் உட்காருங்க. இதுதான் ஒரு பெரிய மனுஷன் வேணுங்கிறதெல்லாம் பண்றதுக்கு பாத்துக்கோ. நீ உட்கார்ந்துட்டு இருக்க, தன்சீர் பண்ணிட்டு இருக்கான். அது கல்யாணம் என்ன, அந்த கஞ்சி எடுத்துக்கோ. நீ உட்கார் உட்கார். ஐரா பேபி, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர என்னவா இருக்கேன்டா, நான் எக்ஸைட்டடா எக்ஸைட்டடா இருக்கேன். ஆமாம் எக்ஸைட்டடாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ண போகிறேன். இல்லை தான் சரி, க்ளோஸ் ஃப்ரெண்டு மீட் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் தான், அவன் கொஞ்சம் க்ளோஸ். என் கொஞ்சம் க்ளோஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பொம்மியை லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னது வேண்டியதுலாம் லாஸ்ட் கூட்டிட்டு போய் பமியை கூட்டு போய் காட்டினதும் பாத்தீங்க அப்படின்னா இவங்கிட்டதான். நாஸ்டாலஜிக் மெமரிஸ். நான் இன்னைக்கு காலையில யோசிச்சேன், நான் எந்திரிச்சோன்னு யோசிச்சேன், நான் அதுக்கப்புறம் பேச முடியாம ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறீங்க? 11 இயர்ஸ். பாப்பா அங்கதான். பாசப்ரோ பாசப்ரோ, ஏன் ப்ரோ கேட்டமா?
Make dog sound. Make dog sound. Alexa. இங்க பாரு தம்பி கூட போய் விளையாடு, பாப்பா பாரு, பாப்பா பாப்பாட்ட போய் விளையாடுப்போம். ஹாய் சொல்லு பாப்பாக்கு. காது குத்துனது அப்புறம் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, எடுத்து விட்டோம் நாங்கள், அப்புறமா குத்திக்கலான்ட்டு. மாமி எப்படி, சூப்பராக இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சு. உனக்கு சூப்பராக இருந்துச்சு. நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். 11 இயர்ஸ் டிஸ்கஷன் இல்லை, 16% டிஸ்கஷன். நீயும் ஃப்ரெண்ட்ஸில் ஒன்று தானே, வா போகலாம். என்ன எல்லாரும் நிப்பாங்க, நீ மட்டும் எனக்கு படுற அது செய்ய இருக்கிறத. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி சிரிச்சு. ஐயோ ஐரா, ஐரா வா சிரிக்கலாம் வா. நீங்க சொல்லுங்க இப்போ என்ன என்னம்மா, வா சரி போட்டு வரவா. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேசியாச்சு. இப்போ வந்துட்டு டின்னர், டின்னருக்காக வந்து நம்ம வெளியே தான் சாப்பாடு கொண்டு வர போகிறோம், உள்ளே கண்டிப்பாக இருக்க முடியாது, அந்தளவுக்கு பயங்கர சூடு. ஸோ டின்னர் வந்துட்டு இங்கே தான் பரிமாறாருங்க, இங்கே பரிமாறட்டும், கொண்டு வரட்டும் ஃபுட்டு. சமைச்ச பாமி ஸ்பெஷலாக சமைச்ச பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சிட்ருக்கா. ஏ பாமி, பாமிங்கம்மா, ஏன் ஸ்பெஷலாக சமைச்சது என்னாச்சு? நம்ம பமி சமைச்ச பிரியாணிக்கு வருவோம் திருப்பி. பமி சமைச்ச பிரியாணி தெரியுது, பமி சமைச்ச பிரியாணி போயிட்டு அக்கா பக்கத்துலயா அது மனோ, மனோ அதுல இருக்கு பாரு. கார்த்திக்
கால் வேண்டாம் தான் சொன்னாங்க, அது வேண்டாம்னு சொன்னாங்க. எங்க இறங்கி போற நீ, எறும்பு இருக்கு கீழே. போ போ போ, கடிக்கட்டும் கடிக்கட்டும் பாசா, உடறோம் பாசா, சீன் போடுறோம். தெரியலடா. ஒரு மணி நேரம் இங்க போறாங்க, இங்கதான் இருக்காங்க. உங்களுக்கு தனியா வந்துருந்தா நேரம் ஓடி இருப்போம். இருந்திருப்பானே எவ்வளவு நேரம்? நான் 10 மணி வரைக்கும் இருந்திருக்கேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி போயிட்டாங்க. மணி வந்துட்டு கிட்டத்தட்ட வாய்ஸ் ஆஃப் ஆயிடுச்சா, 10:30 ஆயிடுச்சு. 10:30 மணி வரைக்கும் ஜாலியாக வந்துட்டு பேசியாச்சு. ஆனால் ஐராவை பார்த்துக்கிறதுனால பெருசாக பாமி உள்ளே வரல. ஐராவை மட்டும் பார்த்துட்டே இருந்தான் நல்லபடியாக. அண்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. இல்லைன்னா நாங்கள் சிக்கி சீனாக இருப்போம் இல்லையோ, முடிஞ்சிருக்காது எல்லாம் எல்லாம் இல்லைன்னா அப்படின்னா. அண்ட் நம்ம விக்கி லாஸ்ட் வரைக்கும் ஐராவை அவனும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்ஸ்டா விக்கி, சாப்பிட சாப்பிட நல்லா சாப்பிடும். நீ விலாக் எடுத்தியா என்ன? லைட்டாக ஓகே. எடுத்து இல்லை, எடுத்தது போடு ஓகேவா. என்னையா சொல்கிறேன்னு ஒரு சேனல் இருக்குது ஓகேவா, லிங்க் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்காத சில விஷயங்கள் நீங்கள் அங்கே பார்ப்பீங்க. வினோதமான கேள்வியெல்லாம் விக்கி கேட்டு வச்சுருப்போம், பார்ப்பீங்க.